வணக்கம் கதவு மீடியாவின் செய்திகளுடன் நான் உங்கள் சிந்து பிரதான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் இலங்கையின் தற்போதைய அரசாங்கம் ராஜபக்ச குடும்பத்தின் நிறுவனமாக மாறி வருவதாக நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை தெரிவிப்பு உடன் அமைச்சர்களான உதய கம்மன் பிலவும் விமல் வீரவங்சவும் கலந்துரையாடியுள்ளதாக தகவல் இந்த அரசாங்கம் ஆட்சி பொறுப்பினை ஏற்றுக்கொண்டு பதினைந்து மாதங்கள் கடந்த நிலையில் நான்கு பேரை கொண்ட குடும்பம் ஒன்று ஆறு லட்சம் ரூபாய் கடனாளியாகியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா குற்றச்சாட்டு காசிலிங்கம் கீதநாத் ஜாழ்பாணத்திற்கு நேரடி விஜயம் தொற்றினால் கடந்த சில மாதங்களாக அரசாங்கம் இருநூற்றி எண்பத்தி ஆறு பில்லியன் ரூபாவினை செலவிட்டுள்ளது என அமைச்சர் ஹெகலியர் அம்புக்வெல்ல தெரிவிப்பு எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்தில் பாடசாலைகளை திறப்பதற்கு ஆரம்ப நடவடிக்கைகள் செயற்படுத்தப்படும் என கேள்வி அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தெரிவிப்பு மட்டுப்படுத்தப்பட்ட மாகாணங்களுக்கு இடையிலான பொது போக்குவரத்து சேவைகள் எதிர்வரும் புதன்கிழமை முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தில்லும் அமுனு தெரிவிப்பு பொருளாதாரத்தை மீட்டெடுக்க தடுப்பூசி நடவடிக்கைகளுக்கு பின்னர் நாட்டை மீண்டும் திறக்க வேண்டியது அவசியம் என பசில் ராஜபக்ச வலியுறுத்து கடந்த இருபத்தி ஓராம் திகதி ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரனின் வீட்டிற்கு முன்பாக அவரது மெய்ப்பாது காவலரால் நபரொருவர் ஒழிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கு மட்டக்களப்பு மாவட்ட நீந்தவான் நீதிவன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் இலங்கையின் தற்போதைய அரசாங்கம் ராஜபக்ச குடும்பத்தின் நிறுவனமாக மாறி வருவதாக நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை தெரிவித்துள்ளது இலங்கையின் நிதியமைச்சராக பசில் ராஜபக்ச பதவியேற்றமை தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை இலங்கையின் ஜனாதிபதியான கோட்டாபய ராஜபக்சவின் மூன்று சகோதரர்கள் அரசாங்கத்தில் உயர் பதவிகளை வகித்து வருகின்றனர் அவர்களின் புதல்வர்களும் அதிகாரமிக்க பதவிகள் வழங்கப்பட்டுள்ளன இது குடும்ப ஆட்சியை உறுதிப்படுத்தும் நடவடிக்கை எனவும் கூறியுள்ளது தேசிய ஜோன் பாதுகாப்பு பல்கலைக்கழக சட்டமூலத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் சட்டவிரோத கைதுகளை கண்டித்தும் கொழும்பு லிப்டன் சுற்றுவட்டத்தில் அரசாங்கத்திற்கு எதிராக ஆர்ப்பாட்டமும் பேரணியும் முன்னெடுக்கப்பட்டது அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பல தொழிற்சங்கங்கள் ஆதரவு தெரிவித்தன இதன்போது அரசாங்கத்திற்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டதுடன் எதிர்ப்பு பதாதைகளை ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பேரணியிலும் ஈடுபட்டனர் நாட்டில் கல்வி கட்டமைப்பை சீர்குலைக்க கொத்தல்லாவல்ல தேசிய பாதுகாப்பு பல்கலைக்கழக சட்டமூலத்திற்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களை அரசாங்கம் தனிமைப்படுத்தல் சட்டத்தை பயன்படுத்தி முடக்குகின்றது இதனை ஒருபோதும் அனுமதிக்க இயலாது நாட்டில் இலவச கல்வியினூடாக கல்வியை பெற்று பயனடைந்த அதேபோன்று இலவச கல்வியை பாதுகாக்க வேண்டுமென்று கருதும் அனைவரும் வீதியில் இறங்கி போராடுகின்றோம் இன்றுடன் நமது போராட்டம் முடிவடைந்து விடாது சட்டவிரோத அடக்குமுறைகள் மற்றும் கைதுகள் உட்பட கொத்தல்லாவல்ல பல்கலைக்கழக சட்ட மூலத்தை கைவிடும் வரை போராட்டம் தொடரும் மேலும் தனிமைப்படுத்தல் சட்டத்தின் பேரவையில் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுவோரை கைது செய்து சிறையில் அடைப்பதற்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் முயற்சிகளையும் உடனடியாக நிறுத்துமாறு போராட்டக்காரர்கள் இதன்போது தெரிவித்தனர் ஜனாதிபதி கோட்டாபாய் ராஜபக்சவின் வேண்டுகோளுக்கு இணங்க புதிதாக நிதியமைச்சர் பதவியை ஏற்றுக்கொண்ட பசிலுடன் அமைச்சர்களான ஊதிய கம்மன்பிலவும் விமல் வீரவம்சவும் கலந்துரையாடியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன குறித்த சந்திப்பானது ஜனாதிபதியின் வேண்டுகோளின் பேரில் வார இறுதியில் இடம்பெற்றுள்ளதுடன் இந்த பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாகவும் சமூகமாகவும் இடம்பெறுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த சந்திப்பில் வைத்து அமைச்சர் பசில் ராஜபக்ச எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பினை அரசாங்கம் எதிர்கொண்டுள்ளதால் அனைத்து அமைச்சர்களும் முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார் அரசாங்கத்திற்குள் காணப்படும் நெருக்கடிகள் குறித்து ஆராய வேண்டும் கலந்துரையாட வேண்டும் அத்துடன் உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார் இதேவேளை அமைச்சர்கள் விமல் வீரவன்சமும் பிள்ளவும் ஐக்கியத்துடன் செயற்படுவதற்கு அரசாங்கத்திற்கு உறுதியான ஆதரவை வழங்குவதற்கும் இணங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த அரசாங்கம் ஆட்சி பொறுப்பினை ஏற்றுக்கொண்டு பதினைந்து மாதங்கள் கடந்த நிலையில் நான்கு பேரை கொண்ட குடும்பம் ஒன்று ஆறு லட்சம் ரூபாய் கடனாளியாகியுள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா குற்றம் சுமத்தியுள்ளார் இந்த அரசாங்கம் ஆட்சி பொறுப்பினை ஏற்றுக்கொண்டு பதினைந்து மாத காலப்பகுதியில் தனிநபர் ஒருவர் ஒன்றரை லட்சம் ரூபாய் கடனாளி பொருளாதார நோக்கற்ற இந்த ராஜபக்ச குடும்பம் சுற்றாடல் பொருளாதாரம் கல்வி மற்றும் விவசாயம் உள்ளிட்ட அனைத்தையும் அழைத்து செல்கின்றது கொழும்பில் அமைந்துள்ள எதிர்க்கட்சி தலைவர் காரியாலயத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் கோட்டாபய ராஜபக்ச மகிந்த ராஜபக்ச பசில் ராஜபக்ச சமால் ராஜபக்ச நாமல் ராஜபக்ச சசீந்திர ராஜபக்ச உள்ளிட்ட குடும்பத்தை சேர்ந்த சகோதரர்கள் இணைந்து ஆட்சி நடத்தினாலும் நாட்டை மீட்டெடுக்கும் சக்தி அவர்களிடம் இல்லை எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கான அரசாங்கத்தின் மேல்குடியேற்ற வீட்டு திட்ட மற்றும் புனர்வாழ்வு ஒருங்கிணைப்பாளரான காசிலிங்கம் கீதநாத் ஜாழ்ப்பாணத்திற்கு நேரடி விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார் அமைச்சரவை கூட்டத்தின் போது பிரதமரால் முன்மொழியப்பட்ட வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கான விசேட அதிகாரியான இவர் குறித்த விஜயத்தின் போது வீட்டு திட்ட முறைகேடுகள் தொடர்பில் மக்களிடம் விசாரித்து அறிந்து கொண்டார் இந்த விஜயம் தொடர்பில் பிரதமரின் விசேட பிரதிநிதி காசிலிங்கம் கீதநாத்தின் ட்விட்டர் பக்கத்தில் இடப்பட்டுள்ள பதிவில் எப்பொழுதும் மக்களிடம் பேசி அவர்கள் எதிர்நோக்கும் குறைகள் தொடர்பில் கலந்துரையாடை எதிர்பார்க்கின்றோம் பிரச்சனையின் போது பாதிப்பிற்கு உள்ளான குடும்பங்களை அவர்களுக்கு நிலம் மற்றும் வீட்டு திட்டங்களை வழங்குவதன் மூலம் மேல்குடியேற்ற இந்த அரசாங்கம் செயற்பட்டு வருகின்றது மேல்குடியேற்ற அமைச்சால் வரையறுக்கப்பட்டது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொருளாதாரத்தை மீட்டெடுக்க தடுப்பூசி நடவடிக்கைகளுக்கு பின்னர் நாட்டை மீண்டும் திறக்க வேண்டியது அவசியம் என நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச வலியுறுத்தியுள்ளார் அண்மையில் பொருளாதார புத்தளிர்ச்சி வறுமை ஒழிப்பு தொடர்பான ஜனாதிபதி செயலனியின் தலைவராக நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச அமைச்சர்களுடனான சந்திப்பில் கலந்து கொண்டார் இதன்போது நாட்டின் உற்பத்தி தளத்தை புத்துயிர் பெற வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தியதுடன் அவ்வாறு செய்யாவிட்டால் பொருளாதாரத்தை கொண்டு செல்ல தேவையான பணம் இருக்காது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் பொருளாதார நடவடிக்கைகளை மேலும் கட்டுப்படுத்தினால் நெருக்கடி நிலைமை அதிகரித்து வேலையின்மை மற்றும் வறுமை அதிகரிக்கும் என்றும் பசில் ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார் செப்டம்பர் மாதத்திற்குள் நாட்டினை முழுமையாக திறக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது அதே நேரம் முழுமையாக தடுப்பூசி செலுத்தி கொண்ட சுற்றுலா பயணிகளை அனுமதிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் கிழக்கு மாகாணத்தில் தமிழ்மொழியை தாய்மொழியாக கொண்ட மக்களுக்கு இலவச சிங்கள மொழி வகுப்புகளை நடத்துவதற்குரிய திட்டங்களை ஐக்கிய காங்கிரஸ் கட்சி முன்னெடுத்து வருகிறது ஐக்கிய காங்கிரஸ் கட்சியின் தலைமை முபாரக் அப்துல் மஜீத் அவர்களின் சிந்தனை கவிய இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டிய இந்த உரிய பணியை ஐக்கிய காங்கிரஸ் கட்சி முன்னெடுக்க உள்ள நிலையில் இதற்கு அரசாங்கமும் உதவியாக இருக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் கட்சி விடுத்துள்ளது கடந்த இருபத்தி ஓராம் திகதி ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாலேந்திரனின் வீட்டிற்கு முன்பாக அவரது மெய் பாதுகாவலரால் நபரொருவர் ஒழிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கு மட்டக்களப்பு மாவட்ட நீதவான் நீதிமன்ற நீதிபதி ரிஸ்வான் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது சந்தேக நபரான மெய் பாதுகாவலரை எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இந்த சம்பவத்தில் மட்டக்களப்பு போலீசாரின் அசமந்த போக்கு காரணமாக வழக்கில் ஆட்சிப்படை இருப்பதாகவும் அவர்களுடைய விசாரணையில் திருப்தியின்மை காரணமாக வழக்கினை தகுந்த போலீஸ் பிரிவுக்கு வழங்குமாறும் பாதிக்கப்பட்ட தரப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதனை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் குறித்த வழக்கினை பிரதி போலீஸ் அதிபரின் கவனத்திற்கு கொண்டு சென்று வழக்கினை புரிதொரு பிரிவுக்கு கொடுப்பதற்கு உத்தரவிட்டுள்ளார் இதே குறித்த வழக்கினை அடுத்த மாதம் ஆறாம் திகதி வரையில் ஒத்திவைத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது தொற்றினால் கடந்த சில மாதங்களாக அரசாங்கம் இருநூற்றி எண்பத்தி ஆறு பில்லியன் ரூபாயினை செலவிட்டுள்ளது என அமைச்சர் ஹெஹலிய அம்புக்வலா தெரிவித்துள்ளார் மேலும் சுற்றுலா துறையில் நான்கு முதல் ஐந்து பில்லியன் ரூபாய் வரையும் ஆடைத்துறையிலிருந்து ஒன்று புள்ளி ஏழு பில்லியன் அரசாங்கத்திற்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை பாடசாலைகள் மூடப்பட்டுள்ள நிலையில் தங்களது பரீட்சை மற்றும் எதிர்காலம் குறித்து மாணவர்கள் கவலை கொண்டுள்ளனர் இந்த சுமைகள் அனைத்தும் சிறுவர்களின் கல்விக்கு தடையாக இருக்க அரசாங்கம் ஒருபோதும் அனுமதிக்காது எனவும் அவர் தெரிவித்தார் பொருளாதாரத்தில் பின்னடைவுகள் இருந்தாலும் சிறுவர்களின் எதிர்காலத்திற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசாங்கம் எடுக்கும் எனவும் அமைச்சர் ஹெகலியர் ரம்புவலா தெரிவித்துள்ளார் பாடசாலை ஆசிரியர்களுக்கு தடுப்பூசி போடப்பட்ட பின்னர் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்தில் பாடசாலைகளை திறப்பதற்கு ஆரம்ப நடவடிக்கைகள் செயற்படுத்தப்படும் என கல்வி அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்தார் நாட்டில் இரண்டு லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரம் ஆசிரியர்கள் உள்ளனர் அவர்களில் பெரும்பாலானோருக்கு ஏற்கனவே தடுப்பூசி போடப்பட்டுள்ளது பல்வேறு காரணிகளை முன்வைத்து ஒரு சில ஆசிரியர் சங்கத்தில் உள்ள ஆசிரியர்கள் இருந்து விலகியுள்ளார்கள் வகுப்பறை கற்பித்தலுக்கும் தொலைநோக்கு முறைமையிலான கற்பித்தலுக்கும் இடையில் பாரிய வேறுபாடுகள் காணப்படுகின்றன தொலைநோக்கு கல்வி முறைமையை மாணவர்களுக்கு முழுமையாக கற்றலை வழங்காது சுகாதார பாதுகாப்பு அறிவுறுத்தல்களுக்கு அமைய எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் பாடசாலைகளை கட்டம் கட்டமாக திறக்க தீர்மானித்துள்ளோம் இருப்பினும் மாணவர்களின் கற்றல் நடவடிக்கைகளுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பை ஒருபோதும் ஈடு செய்ய முடியாது என்றும் அவர் கூறினார் மட்டுப்படுத்தப்பட்ட மாகாணங்களுக்கு இடையிலான பொது போக்குவரத்து சேவைகள் எதிர்வரும் புதன்கிழமை முதல் ஆரம்பிக்கப்பட போக்குவரத்து மற்றும் சமுதாய போலீஸ் சேவைகள் ராஜாங்க அமைச்சர் தில்லும் அமுனுகமா தெரிவித்துள்ளார் கண்டியில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அத்தியாவசிய தேவைகளுக்கு பயணிப்பவர்களுக்காக இவ்வாறு பொது போக்குவரத்து சேவைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளது புகையிரத சேவைகளும் அன்றைய தினம் ஆரம்பிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்